हलो फ्रेंड्स इनकी नम्बर पाकपोना ईसियान आना ना टेस्टियान और गुरुमा दा पाकपो इत इडली दोस इडियाप्त पूरी की चपाती की एल्तमें वे सापड़ अंतमा एप्ली अद्कुदेव पाकल अंदमा से अंदमाते रे वी नीट नीट वाक नरक वो और ऐल पचम ऐसा नम्बर मिगू सेप कार मिगड़मो अदारे मिग और ऐल मिग कीरी वो ना पलता तक नरक वे चिन्ह रेको इवलोदा इतनी गुरुमा को देवपड़ अल्वक ना तेजा एचरकल सोब इत व ना मिक्स नईस अरे वरिया फर्स्ट इतक विटिटे अटमन सीक्रे गुरुमा मुड़ो फर्स्ट वो वदक विटको இந்த குருமாவுக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இது போட்டு தான் நம்ம தாளிக்கணும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்புல போட்டுட்டு அது அந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குவோம் ஊத்தின பிறகு ஒரு பட்டை போட்டு தாளிச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க கல்பாசி போட்டிங்கனாதான் இந்த குருமா நல்லா வாசமா இருக்கும் அதனால கல்பாசி போட்டுக்கோங்க அடுத்து பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க நம்ம சோம்பு வச்சு அரைக்கிறதுனால சோம்பு போட்டு தாளிக்க வேண்டாம் இவ்வளவுதான் இது தாளிக்கிறதுக்கு இது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்குவோம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்குவோம் இந்த குருமா வந்து நம்ம வந்து சிம்பிளா தான் செய்றோம் ஆனா இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் சுட சுட இட்லி வச்சு அது மேல நீங்க ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் குருமா இது நீங்கள் செய்கிறதா இருந்தால் நிறையா செஞ்சுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கிறனால நம்ம நிறைய ஊற்றி சாப்பிடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுத்து கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்குவோம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் வரமிளகா தூளோ இல்லை குழம்பு தூளோ மசாலா தூளோ எதுவுமே போட போகிறது கிடையாது அதனால் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் மிளகா தூள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் இப்போ அடுத்தது நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்குவோம் தக்காளி வந்து நல்லா வதங்கற அளவுக்கு வந்து இப்போ இதல கல் உப்பு மஞ்சள் தூளும் போட்டுக்குவோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து கல் உப்பு போட்டுறேன் மஞ்சள் தூளும் இந்த அளவுக்கு போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் சிம்ல வச்சிட்டே வதக்குங்க இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு முன்னால இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு இதோட வதக்கிட்டோம்னா பச்சை வாசம் நல்லா போயிடும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் உங்கள்ட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா பூண்டு இஞ்சியும் தட்டி வச்சு கூட இதோட நீங்கள் வதக்கிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் தக்காளியில் இது நல்லா வதங்கட்டும் அந்த வதங்குற கேப்பில் நம்ம வந்து தேங்காய் சோம்பு பொட்டுக்கல்ல வச்சுருக்கிறத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் சோம்பு பொட்டுக்கல்லையை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும் இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ எடுத்து அந்த வெங்காயம் தக்காளியில் இதை ஊற்றிக்க வேண்டியதா இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வர வரைக்கும் வந்து இது வதங்கி இருந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடுவோம் மிக்சி ஜாரை நல்லா கழுவி தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கல்லை வச்சு அரைச்சிருக்கிறோம் அதனால் உடனே கொலகொலப்பு கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றி விட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பச்சை மிளகாய் காரம் வந்து இதில் இறங்கி இது வந்து ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அடுப்பை தூக்கி விடுங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு குருமா இப்போ வந்து குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது சோம்பு பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்ந்து கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினாவும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம் புதினா போட்டிங்கன்னா தான் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் வாசம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த இதோடையே நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா நல்லா வாசம் புதினா கொத்தமல்லியோட வாசத்தோட நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த குருமாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சாச்சு குருமா இந்த அளவுக்கு இருந்துச்சுனா தான் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ